அன்பு நண்பர்களே, நம்முடைய பைந்தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். உங்களோடு உரையாடி உறவாடி நீண்ட நாட்களாகின்றன. இந்த சந்திப்பு எதற்காக என்று சொன்னால், நம்முடைய பைந்தமிழ் தொலைக்காட்சியில் இந்த பெருந்தொற்று காலத்திலும் விடாமல் தொடர்ந்து தினமும் இரண்டு பதிவுகளை நாம் விட்டு வருகின்றோம். காலையில் சிலப்பதிகாரம், மாலையில் சங்கத்தமிழ் அமுதமாக புறநானூறு. இதற்கு முன்பு நாம் குறுந்தொகையிலிருந்து 100 பாடல்களை கொடுத்தோம். நமக்கு அமுத சுரபியாக அட்சய பாத்திரமாக இருக்கக்கூடிய நம்முடைய பெரும்புலவர் திருமு சன்னாசி ஐயா அவர்கள் மூலமாக தொடர்ந்து பயனுள்ள பல பதிவுகளை நாம் இட்டு வருகின்றோம். அந்த வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையிலே பெரிய புராணம் பக்தி தொடரும், சனிக்கிழமை பிரபந்தமும் நாம் தொடர்ந்து இட்டு வருகின்றோம். மற்ற தினங்களில் காலையில் சிலப்பதிகார பதிவு நாம் செய்து வருகின்றோம். சிலப்பதிகாரத்தில் தற்போது மதுரை காண்டம் சற்றேறக்குறைய அதில் 9 காதைகள் இன்றுடன் நிறைவடைந்து விட்டன. இது எதற்காக அப்படின்னா, இந்த விடுமுறையில் பயனுள்ளதாக நாம் செய்ய வேண்டும், பயனுள்ள வகையில் நம்முடைய நண்பர்களுக்கும் அதனை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் இந்த பதிவுகளை இட்டு வருகின்றோம். சமீபத்தில் நிறைய நண்பர்கள், குறிப்பாக ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள், ஐயா 10ஆம் வகுப்புக்கு சற்றேறக்குறைய முழுமையும் நீங்கள் காட்சி பதிவு வந்திருக்கின்றீர்கள், அதே போல எங்களுக்கு 11ஆம் வகுப்பிற்கும் 12ஆம் வகுப்பிற்கும் கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்குமே என்று தொடர்ந்து புலனத்தின் வாயிலாகவும் அலைபேசியிலும் கேட்டு வருகின்றீர்கள். உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு 2 தினங்களுக்கு முன்பு கூட ஒரு மாணவர் ஒரு பின்னூட்டமிட்டிருந்தார், ஐயா நான் தங்களுடைய பைந்தமிழ் தொலைக்காட்சி பார்த்ததன் விளைவாக தமிழிலே 99 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னார். உண்மையிலே எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. நான் ஐயாவை சந்தித்து சற்றேறக்குறைய 6 மாதங்கள் ஆகிவிட்டன. அதனால்தான் நாம் புலனத்தின் வாயிலாக அவருடைய குரல் பதிவு பெற்று நாம் பதிவுகளை தொடர்ந்துட்டு வருகின்றோம். இந்த பதிவினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நாம் சங்கத்தமிழ் அமுதமாக குறுந்தொகையில் 100 பாடல்களை கொடுத்தோம். புறநானூறு நாம் பதிவு செய்கின்ற பொழுது சில நண்பர்கள், குறிப்பாக இந்திய ஆட்சி பணியாளர் தேர்வுக்கு, ஐஏஎஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்திய ஆட்சிப்பணி அந்த தேர்வு எழுதக்கூடிய சில நண்பர்கள், ஐயா எங்களுக்கு வந்து புறநானூறு 182வது பாடல், அதாவது 182லிருந்து 200வது பாடல் வரை எங்களுக்கு பாடப்பகுதியில் இருக்கிறது, அதை நம்முடைய பெரும்புலவர் சன்னாசியா மூலமாக ஒரு விளக்கம் கொடுத்தால் எங்களுக்கு நன்றாக இருக்குமே என்று சில நண்பர்கள் கோரிக்கை வைத்தனர். அதை நான் ஐயாவிடம் கூற அவரும் அன்போடு இசைவு தந்தார். அந்த வகையிலே நாம் புறநானூற்றில் 182 முதல் 200வது பாடல் வரை நாம் பதிவு செய்திருக்கின்றோம். அதற்கு பின்பு நாம் தொடர்ந்து புறநானூற்று பாடலை தொடரலாம் என்று நாங்கள் எண்ணிய பொழுது, அதே நண்பர்கள், அதாவது குறிப்பாக ஆட்சி பணியாளர் தேர்வுக்கு படிக்கக்கூடியவர்கள், ஐயா ஐயாவிடம் ஒரு வேண்டுகோள், அதாவது நீங்கள் இந்த ஐஏஎஸ் தொடர்பான இந்த பதிவுகள், குறிப்பாக நம்ம வந்து குறுந்தொகை 1 முதல் 25 பாடல்கள் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம், திருப்பாவை பாடல் ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம், அது நம்ம அடுத்து அவங்களுக்கு கொடுக்க போகிறோம், இதற்கு இடையில் வந்து எங்களுக்கு வந்து திருவாசகத்தில் வந்து ஒரு பகுதி இருக்குங்கய்யா, அதாவது நீத்தார் விண்ணப்பம், திருவாசகத்தில் வந்து நீத்தார் விண்ணப்பம் அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து ஐஏஎஸ் தேர்வுக்கு பாடப்பகுதியாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதை எங்களுடைய வேண்டுகோளாக நீங்கள் ஏற்று நம்முடைய பெரும்புலவர் சன்னாசி ஐயா அவரிடம் இந்த கருத்தினை நீங்கள் தெரிவியுங்கள். மற்ற பகுதியிலே கூட நாங்களாகவே படித்துக்கொள்வோம், ஆனால் இந்த நீத்தார் விண்ணப்பம் என்கிற பகுதி நீங்கள் ஐயா மூலமாக எங்களுக்கு நடத்தினால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று சில நண்பர்கள் வேண்டுகோள் வைத்தார்கள். நான் அப்போது அந்த வேண்டுகோள் வைத்த நண்பரிடம் நான் சொன்னது, நிச்சயமாக செய்வோம், ஐயா அவர்கள் திருவாசகம் பற்றி ஏற்கனவே 2 நூல்களை எழுதியிருக்கின்றார்கள், அவருடைய ஆய்வேடு கூட, எம்பில் பட்ட ஆய்வேடு கூட அது சம்பந்தமானது தான் என்று சொன்னேன். அதனால் அந்த விண்ணப்பத்தினை நீத்தார் விண்ணப்பம் என்று அவர்கள் கூறிய அந்த பாடப்பகுதியான அந்த பகுதியை நான் என்னுடைய விண்ணப்பத்தினை ஐயாவிடம் சொன்னேன். ஐயா இந்த மாதிரி நண்பர்கள் கேட்கின்றார்கள், ஐயா அவர்களும் மனம் வந்து நிச்சயமாக செய்வோம் என்று கூறினார். அதன் விளைவாகத்தான் இந்த பதிவு. ஆக நாம் புறநானூறு பாடல் 182 முதல் 200 பாடலை முடித்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக அந்த ஐஏஎஸ் படிக்கக்கூடிய நண்பர்களுக்காக, மாணவ செல்வங்களுக்காக நாம் இன்று முதல்
திருவாசகத்தில் இருக்கக்கூடிய நீத்தார் விண்ணப்பம் என்ற பகுதியினை ஐயா மூலமாக நாம் அதற்கான விளக்கத்தை நாம் தர இருக்கின்றோம் என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். உண்மையிலே மிகவும் பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது. அதாவது இந்த பைந்தமிழ் தொலைக்காட்சியானது ஒரு விளையாட்டுப் போக்கில் தொடங்கினாலும் கூட இன்று 40,000 மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க, 40,000 மேற்பட்ட பார்வைகள். குறிப்பாக சொல்வது என்றால் புலம்பெயர்ந்த தமிழர்கள், குறிப்பாக ஆஸ்திரேலியா, ஜெர்மன், கனடா இந்த மாதிரியான நாடுகளிலிருந்து, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை போன்ற நாடுகளிலிருந்து நமக்கான ஒரு ரசிகர் கூட்டமே இருக்கின்றது. அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து இது போன்ற பயனுள்ள பதிவுகளை நம்முடைய ஐயா அவர்கள் மூலமாக தர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக நாம் இயன்றவரை நாம் செய்வோம். அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, ஆசிரிய பெருமக்களே, உங்களுக்கும் இந்த இணைய நேரத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். இந்த பெருந்தொற்று காலம் முடிந்தவுடன், ஏனென்று சொன்னால் பாடப்பகுதியை பொறுத்தமட்டில் நாம் ஐயா அவர்களிடம் அந்த காட்சி பதிவு செய்து அது ஒளிபரப்பினால் மட்டுமே அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். அதனால் அது சற்று காலதாமதமாகிறது. அதுவும் விரைவில் ஐயா அவர்கள் மூலமாகவே நாம் 6 முதல் 12 வரையிலும் முழு பதிவும் செய்வோம் என்று இந்த இணைய தருணத்திலே நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் இதயத்தோடும் இணையத்தோடும். நன்றி, வணக்கம்.